ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சை நம்மளால் இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரெண்டு டீம்ஸுமே சேர்த்து 500+ ரன்ஸ் அடித்து ரசிகர்களுக்கு விருந்தே படைச்சிருக்காங்க. இத்தனை வருஷமாக ஆர்சிபி கிட்ட இருந்த ஐபிஎலோட ஹை ஸ்கோர் ரெக்கார்டை எஸ்ஆர்ஹெச் டீம் ஹெட் அண்ட் கிளாசனை வச்சு முடிச்சு விட்டு சிக்ஸர் வான வேடிக்கையை மேட்ச் ஃபுல்லாக காட்டி 277 ரன்ஸ் எடுத்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பாங்க. டாஸ் வின் பண்ண எம்ஐ டீம் பவுலிங் சூஸ் பண்ண ஏன்டா பவுலிங் எடுத்தோன்னு அழுவாத குறையா எஸ்ஆர்ஹெச் டீம் எம்ஐ டீமை புரட்டி எடுத்திருப்பாங்க. ஓப்பனிங்ல டிராவிஸ் ஹெட் வேர்ல்ட் கப்ல எப்படி இந்தியாவை பொழந்து எடுத்தாரோ அதே போல ப்ளூ ஜெர்சி போட்டு வந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் தன்னோட தாறுமாறு ஷாட்ஸால பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் பறக்க விட்டு வெறித்தனமா பிளே பண்ணி ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அவர் கூட பிளே பண்ண அபிஷேக் சர்மாவும் ஹெட்டுக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்து பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு தன்னோட வெயிட்ட காட்டியிருப்பாரு. பவர் பிளேல பும்ரா வெறும் ஒரு ஓவர் மட்டும் போட்டு 5 ரன் மட்டும் கொடுத்திருப்பாரு. பட் அவரை தவிர பவுலிங் போட்ட மத்த பவுலர்ஸ் எல்லாம் ரன்ஸை வாரி வாரி கொடுத்திருப்பாங்க. இதனால எஸ்ஆர்ஹெச் டீம் பவர் பிளேல ஒரு விக்கெட் விட்டு 81 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. சரி, பவர் பிளே முடிஞ்சு ரன்ஸ் கம்மியாவும் பார்த்தா இன்னுமே பவர்ஃபுல்லா டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ரன் ஸ்கோர் பண்ணி எம்ஐ டீம் கதற விட்டு 24 பால்ஸ் பிளே பண்ணி 9 பவுண்டரிஸ் அண்ட் 3 சிக்ஸஸ் அடிச்சு 62 ரன்ஸ்லயும் அபிஷேக் சர்மா 23 பால்ஸ் பிளே பண்ணி 3 ஃபோர்ஸ் அண்ட் 7 சிக்ஸஸ் அடிச்சு 63 ரன்ஸ்லயும் அவுட் ஆகியிருப்பாங்க. அப்பாடா ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சி தேன் எம்ஐ டீம் மூச்சு விடுறதுக்குள்ள ரெண்டு பெரிய சூறாவளி காத்தே ஒன்னு சேர்ந்து கிளாசன் அண்ட் மார்க்ரம் ரூபத்துல மாறு விஷயத்துல வந்து எம்ஐ டீம் கதி கலங்க வச்சு கிளாசன் ஒரு பக்கம் யாரு பால் போட்டாலும் சிக்ஸர் அடிப்பேன் பிடிவாதம் பிடிச்சி 3 நாள் முன்னாடி கேகேஆர் கிட்ட பினிஷ் பண்ணி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல லாஸ் ஆனத நினைச்சு 3 நாளா வெற்றிக்கான பசியில ஏங்கிட்டு இருந்தவங்க கிட்ட பிரியாணியை கொடுத்து சாப்பிட சொல்ற மாதிரி எம்ஐ டீம் அல்வா மாதிரி பவுலிங் போட கிளாசனோ எம்ஐ டீம் பவுலிங்ல ஓவருக்கு ஒரு 6 கம்பல்சரி அடிச்சு விருந்தே சாப்பிட்டிருப்பாரு. கூட இருந்த மார்க்ரம் பங்கு நான் கொஞ்சம் போட்டு அவங்கள புழக்கிறேன் நீ வழிவிடுன்னு சொல்லி அவரும் எம்ஐ பவுலர்ஸ் புலந்தெடுக்க மார்க்ரம் ஒரு பக்கம் 28 பால்ஸ்ல 48 ரன்ஸ் அடிச்சா கிளாசன் 34 பால்ஸ் பிளே பண்ணி 4 பவுண்டரிஸ் அண்ட் 7 சிக்ஸஸ் அடிச்சு 80 ரன்ஸ் எடுத்திருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து 4th விக்கெட்டுக்கு 55 பால்ஸ்ல 116 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டுருப்பாங்க. இதனால எஸ்ஆர்ஹெச் டீம் ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்ட பீட் பண்ணி 20 ஓவர்ஸ்ல 277 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா எம்ஐ டீமோட கதை. சேஸ் பண்ண முடியாம மேட்ச் ஒன் சைடா போகும்னு பார்த்தா ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியா பிளே பண்ணி எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஹோப் கொடுக்க கூட பிளே பண்ண இஷான் கிஷனும் மொரட்டா ஆட்டம் ஆடி பவர் பிளேல திரிக்க விட்டு 4 சிக்ஸ் அடிச்சு படம் காட்டியிருப்பாரு. ஆஹா, பவர் பிளேல ஒளி தெரியுது, 3 ஓவர்ல 60 ரன் வந்துட்டோம். எம்ஐ டீமோட சேசிங் லோடிங் நினைக்கும் போது இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா அடுத்தடுத்த விட்டாக அவ்வளவுதான் டிவி ஆஃப் பண்ணிட்டு எம்ஐ ஃபேன்ஸ் கிளம்பலாம்னு நினைச்சா நமந்தீர் அண்ட் திலக் வர்மா தரமா பிளே பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டு ஓவருக்கு ஒரு பவுண்டரி அண்ட் 6 கம்பல்சரி அடிச்சு ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இந்த பிச்சில் கண்டிப்பா சேஸ் பண்ண முடியும்னு எம்ஐ டீமுக்கு ஹோப் கொடுத்துட்டு நமந்தீர் அண்ட் திலக் வர்மா ஒரு ஃபைட்டிங் தான் காடி அவுட் ஆகியிருப்பாங்க. ஆனா அடுத்து பிளே பண்ண வந்த ஹர்திக் பாண்டியா அண்ட் டிம் டேவிட் ரெண்டு பேரும் சரியா பால டைம் பண்ண முடியாம வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் டிம் டேவிட் ஒரு பக்கம் பால்ஸ் வேஸ்ட் பண்ணாலும் கேப்ல பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு 22 பால்ஸ்ல 42 ரன்ஸ் எடுத்திருப்பாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி 20 பால்ஸ் பிளே பண்ணி 24 ரன்ஸ் மட்டுமே அடிச்சு ஹிஸ்டாரிக்கல் சேசிங் பாசிபிள் ஆகிற நேரம் பார்த்து அவுட் ஆகி ஏமாத்திருப்பாரு. எம்ஐடி மெட்ரிக்காக கடைசி வர போராடினாலும் 31 ரன்ஸ்ல இந்த மேட்ச்ல லாஸ் ஆகியிருப்பாங்க. இந்த சீசன்ல ஹோம் கிரவுண்ட்ல பிளே பண்ற டீம் தான் வின் பண்ற ரெக்கார்டை எஸ்ஆர்ஹெச் டீம் கண்டினியூ பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரியை பதிவு செஞ்சிருக்காங்க. எம்ஐ டீம் இந்த மேட்ச்ல லாஸ் ஆனதுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி காரணமா இல்ல எம்ஐ டீமோட பவுலிங் காரணமா இல்ல ஹர்திக் பாண்டியா பினிஷிங்ல சொதப்பினது காரணமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.